ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 2.7 பார்க்கலாம் இப்போ, ஓகேவா? ஏன்னா 6 வந்து கொஞ்சம் வேகாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணாலும் அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ 2.7 போகலாம், ஓகேவா? அண்ட் தென் ஒன் மோர் தேங்க்ஸ் ஃபார் சுபஸ்ரீ, உங்கள் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு கமெண்ட் பண்ணீங்க, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம 2.7 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குமா, அந்த ஃபார்முலாஸில் 1, 3, 5 மட்டும் நீங்கள் படித்தா போதும், ஓகேவா? ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அது மட்டும் தான் மாறி வரும். ஸோ ஃபார்முலா வந்து ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் மாறி வரும். ஸோ ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இந்த மூணு ஃபார்முலாவும் நல்லா ரெக்கலெக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சைட் பை சைடு இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸும் அட் அ டைம் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னா, dx/16 - x2 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபார்முலா வந்துட்டு எந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா, 1 a² - x² இதுக்கு கொண்டு வரணும், அல்லது x² - a² ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ எனக்கு தெரியும் 16 நான் எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா, 4² எழுதலாம், ஓகேவா? ஸோ நான் 4² - x² எழுதியிருக்கேன். இது எனக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்குது அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் dx/a²-x² ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்னம்மா, 1/2a log |a+x|(a-x+c). அந்த சியை மறந்துடக்கூடாது, ஓகேவா? இப்போ ஏ இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, 4 இருக்குது, ஓகேவா? எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குமா, x² இருக்கிற இடத்துல x² தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1/2a பதிலாக 4, log|a+x பதிலாக x, இங்கே a-x னா 4-x/c, 4 × 2 = 8, ஸோ log|4+x/4-x+c ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா? அடுத்தது செகண்ட் சம் பாருங்கம்மா, dx/1-25x² இருக்குது. நான் இந்த 25 ஃபைவாக மாற்றுறேன், அப்படி மாற்றக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் நம்மளுக்கு 1 இருக்குது, ஃபஸ்ட்டு நம்பரும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பரோட ஸ்கொயராக இருக்கணும். இப்போ 9 அப்படின்னா நான் 3² எழுதுவேன், 16 அப்படின்னா 4² எழுதுவேன். அந்த மாதிரி ஏதோ ஒருவோட ஸ்கொயராக இருக்கணும். 1 இருக்கிறதுனால அது பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் என்னோடய கிளாரிஃபிகேஷனுக்காக 25² - 1 அப்படி மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 25 வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துனா என்னமா கிடைக்கும், x²-1/25 கிடைக்கும். இப்போ இந்த 25 என்ன செஞ்சுட்டேன், இன்டெகிரேஷன் வந்து வெளியே எடுத்துட்டேன். அப்போ 1/25 இன்டெகிரேஷன் ஆஃப் dx/x²-1/25 இருக்கும். 25 எப்படி எழுதலாம் அப்படின்னா, 5² எழுதலாம். அதான் நான் 1/5 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன், ஓகேவாம்மா? சரி, இப்போ இது எனக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, x²-a² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் அதுக்கு ஃபார்முலா எழுதணும்னா, 1/2a log|x−a/x+a ஃபார்முலா எழுதணும். அப்போ 1/25 ஏற்கனவே இங்கே இருக்கிறது நான் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ 1/2 × a இருக்கிற இடத்துல என்னம்மா இருக்குது, 1/5 இருக்குது, log|a+x இருக்குது. ஏ ப்ளஸ் எக்ஸ்னால் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1/5 இருக்குது. ஸோ 1/5 + x + 1/5 - x + c இது நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, 2/5 இருக்காமா, ஓகே? இந்த ஸ்டெப்பை பாருங்கள், என்ன இருக்குது அப்படின்னா, 2/5 இருக்குது. இதையே நான் நியூமரேட்டர் கொண்டு போகக்கூடாது, நியூமரேட்டர் கொண்டு போனால் 5/2 ஆயிடும். இங்கே லாகு, இங்கே நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 5 + x, 1 + 5x/5, 1 - 5x/5, இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்துட்டு 5 5s are 25, ஸோ 5 2s are எனது 10. ஸோ 1/10 log|1+5x/1-5x+c, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 9 - 16x² இருக்குது. ஸோ நான் இன்டெகிரேஷன் போட்டேன், 9 எப்படி மாற்றலாம் அப்படின்னா, 3² மாற்றலாம், 16 4x² மாற்றலாமாம்மா. ஸோ நான் மாற்றிருக்கேன். இப்போ இது எனக்கு a²-x² ஃபார்மேட்டில் இருக்குது, ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், 1/2a log|a+x/a-x/c. இப்போ ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், 3. ஸோ ஏக்கு பதிலாக 3, log|a+3+x 4x/3-4x+c. இது ஜஸ்ட் 6 × log|3+4x/3-4x+c. புக் ஆன்சர் வந்து 1/27 - 8 ஏதோ கொடுத்துருந்தாங்க சம்திங், பட் எனக்கு இந்த ஆன்சர் தான் வந்திருக்கு, ஓகேவாம்மா? தேங்க்யூ.